ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாப் 10 கோல்டன் 5 மார்க்ஸ். ஸோ இது யாருக்காக அப்படின்னா, பாஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வீடியோ, ஓகேவா? அந்த ஸ்டூடெண்டாலையும் என்ன பண்ண முடியும், 100-க்கு 60 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து டாப் 10 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதுல வந்து நமக்கு 3-5 மார்க் வந்து ஆனுவல் எக்ஸாம்ல கண்டிப்பா கிடைக்கும். அப்ப 3-5 மார்க்ஸ் பிளஸ் 15 ஒன் மார்க்ஸ் இருக்கு. அப்படி நீங்க 15 ஒன் மார்க்ஸும் எழுதினீங்க அப்படின்னா, அப்ப 3-5 மார்க்ஸ் அப்புறம் 15 ஒன் மார்க்ஸ், அப்ப எவ்வளவு ஆச்சு, 15 இங்க ஒரு 15, 30 பிளஸ் 30 வந்து பிராக்டிக்கல் இல்லையா? சோ அந்த சைடுல ஒரு 30, டோட்டலா 100-க்கு வந்து 60 மார்க்ஸ் எடுக்கலாம். இல்ல உன்னால வந்து 15 ஒன் மார்க்ஸ் எடுக்க முடியல, 10 தான் எடுக்க முடியுது அப்படின்னா, இன்னொரு 5 மார்க் ஷார்டேஜ் ஆகுது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிஷனலா 2 க்வெஸ்சன் கொடுத்துருக்கிறேன், இதை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா வரும். சோ அப்ப கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் 100-க்கு 60 மார்க்ஸ் வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். என்னென்ன க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சில் லைன் அண்ட் இக்குவட்டோரியல் பிளேன், அது தனித்தனியா கேட்பாங்க. அச்சுக்கோடு மற்றும் நடுவரை தளம் இல்லையா, இருமுனையால் அச்சுக்கோட்டில் அல்லது நடுவரை தளத்தில் ஒரு புள்ளியின் மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ அன் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ஸ்பெஷல் கேசஸ், மின் இருமுனையால் நிலை மின்னழுத்தம் மற்றும் சிறப்பு நேர்வுகள், வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர், வேண்டிகிராஃப் மின்னியற்றி. அடுத்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, மின்னோட்டம் மற்றும் ஓமின் நுண்மாதிரி வடிவம், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், வீட்ஸன் சமன சுற்று, கம்பேர் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் யூசிங் பொட்டன்சியோ மீட்டர், மின்னழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்காரங்களின் மின்னியக்க விசையை ஒப்பிடல், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி, இது ஃபோர்த் யூனிட்ல வரக்கூடியது. ஃபிஃப்த் யூனிட்ல ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலையின் பண்புகள், எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, தனித்தனியா இருக்கும் பட் ரெண்டு சேர்த்து இப்ப கேக்குறாங்க. ஸோ அதனால வந்து ரெண்டையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெளிவிடு மற்றும் உட்கவர் நிறமாலையினுடைய வகைகள். அடுத்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் லாஸ்ட் யூனிட், முழு அலை திருத்தி, இவ்வளவுதான். கொஞ்சம் ஆவரேஜா படிக்கக்கூடிய, ஓரளவு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு க்வெஸ்சன் ஆட் பண்ணிருங்க. டிரான்சிஸ்டர் அசே சுவிட்ச் லாஸ்ட் யூனிட், 10th யூனிட்ல வரக்கூடியது. டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படும் இல்லையா? அப்புறம் மிரர் இக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிபிகேஷன், ஆடி சமன்பாடு மற்றும் பக்கவாட்டு உருப்பெருக்கம், இது யூனிட் 6 அலகு 6ல வரக்கூடியது. ஸோ இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கண்டிப்பா இந்த மார்க்ஸ் நீங்க வந்து ரீச் பண்ணலாம். டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா போட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ டயக்ராமுக்கு வந்து மார்க் இருக்கு, நீட்னஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.